ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது மைண்ட்ரீ நிறுவனத்தை பற்றின ஒரு டீட்டெயில். ஸோ மைண்ட்ரீ ஸ்டாக் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். காலையில் 973 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன மைண்ட்ரீ லிமிடெட் ஸ்டாக்கோட விலை ஓப்பன் ஹை ஒரே லெவலில் இருந்து இன்றைக்கி டே லோவாக 942 வரைக்கும் போயிட்டு இப்போ தற்சமயம் 945.85 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. 1% மேலே இறங்கின இந்த ஸ்டாக்கு 16 ரூபாய் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை பற்றி சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்டாக்கை பற்றி ஆல்ரெடி நம்ம சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ 2008 188 அப்படிங்கிற லெவலில் இருந்த இந்த பங்கு, அதுக்கப்புறமா 2015 758 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறமா ஒரு இறக்கம் 2016 438 வரைக்கும் ஒரு இறக்கம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா லைஃப் டைம் ஹையாக 1183 வரைக்கும் போயிட்டு தற்சமயம் 985 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் இயர் ஹை லோ அப்படின்னு பார்த்தோன்னா 752. அதுக்கப்புறமா இந்த பங்கோட விலை தற்சமயம் டே கேண்டலில் பார்த்தோன்னா 946 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல் அப்படின்னா, கஃபேடி நிறுவனத்தின் நிறுவனர் மிஸ்டர் விஜி சித்தார்த்தா மைண்ட்ரி நிறுவனத்தின் 20.4 பங்குகளை வைத்திருக்கிறார். இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த 20.4% மைண்ட்ரி பங்குகளை கேஃப் கஃபேடேவின் 2 துணை நிறுவனங்கள் மூலம் நிர்வகித்து வருகிறார். இப்போ லார்சன் டியூப்ரோ நிறுவனம் விஜி சித்தார்த்தா வைத்திருக்கும் மைண்ட்ரியின் 20.4% பங்குகளை வாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்கு வந்து லார்சன் டியூரோ நிறுவனம் மைண்ட்ரி நிறுவனத்தின் 31% பங்குகளை மேற்கொண்டு வாங்கி ப்ரமோட்டர்களாக வலம் வர வெளிப்படையாக கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ மைண்ட்ரியை பற்றி நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 15,806 கோடிக்கு மேலே இருக்குது. புக் வேல்யூ 192 ரூபா, ஆர்ஓசிஇ 26.25%, ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 21.42, ஆர்ஓஇ 21.44%, டிவிடெண்ட் ஈல்டு 1.14%, சேல்ஸ் க்ரோத்து 15.32%, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இந்த ஸ்டாக்கை பற்றின சார்ட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்டாக்குக்கு காம்படிட்டிவான நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்என்டி இன்ஃபோடெக்கு, எல்என்டி டெக்னாலஜி, ஹெக்ஸாவேர், சிஎன், என்ஐடி டெக்கு, பிரைட்காம் குரூப் எல்லாம் இந்த நிறுவனத்துக்கு காம்படிட்டிவ் குரூப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸில் எல்லாமே வந்து நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க குவார்ட்டர்லி. அதுக்கப்புறமா ஓப்பனிங் ஆப் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட் எல்லாமே வந்து ரீசனபிளாக வந்து செப்டம்பர் 2018 கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஜூனை கம்பேர் பண்ணும்போதும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போதும், போன வருஷம் செப்டம்பர் 2017 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டு, ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்குற நிறுவனம், இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்குற நிறுவனம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டோட ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸு, அதுக்கப்புறம் பாரோயிங், அதர் லயபிலிட்டிஸு, ஃபிக்ஸட் அசட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதர் அசட்ஸு, ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் எல்லாமே இந்த கம்பெனிக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம மைண்ட்ரீ ஸ்டாக்கோட போனஸ் அண்ட் ஸ்பிளிட் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். அது நிச்சயமாக ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கம்பல்சரி ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து டிவிடெண்ட் போனஸ் ஒரு ஸ்டாக்கில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவசியமான ஒன்று. ஸோ போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2014 1:1, 2016 1:1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் வந்து மைண்ட்ரீ ஸ்டாக்குக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அவங்க இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2014 2 தடவையும், 2015 மொத்தம் 5 தடவையும், 2016 3 தடவையும், 2017 5 தடவையும், 2018 5 தடவையும், 2019 ஜனவரி மாதம் ஒரு ஸ்டாக்குக்கு 3 ரூபா 30% கிட்ட டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஸ்டாக்கோட ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் பெருசாக ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் எதுவும் அப்டேட் ஆகலை. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ எல்என்டியோட, அதாவது இந்த ஸ்டாக்கோட 20%க்கு மேலே இருக்கிற பங்குகளை வந்து எல்என்டி ஸ்டாக் வாங்கும்போது 31% பங்குகளை எல்என்டி நிறுவனம்
வச்சிருக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரமோட்டர்களாக வளம் வரதா சொல்லியிருக்காங்க. சித்தார்த்தா வைத்திருக்கும் 16,250 கோடி ரூபாய் மதிப்புள்ள மைண்ட்ரி பங்குகளுக்கு ஒரு பங்குக்கு 981 ரூபாய் விலை கொடுக்க முன் வந்திருக்கிறது லார்சன் டியூப்ரா. ஸோ மைண்ட்ரி நிறுவனத்திடம் கேஷ் ரிசர்வ் ஆக மட்டும் சுமார் 2,800 கோடி கையில் இருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் மைண்ட்ரியோட நியூஸு. ஸோ எந்த நியூஸு இந்த ஸ்டாக்ல எப்படி இம்பேக்ட் ஆகும், இப்போ இன்னைக்கு இந்த பங்கோட விலை குறைந்தாலும் எல்என்டி வந்து இந்த பங்குக்குள்ள ப்ரமோட்டராக வரும்போது இந்த ஸ்டாக்ல என்னென்ன சேஞ்சஸ் வரும், இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் எப்படி ஒரு அப்கிரேட் கொடுக்கும் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ மைண்ட்ரி பத்தின உங்களுடைய ஒப்பீனியையும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுனாலும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.